ப்ரோ என்ன ப்ரோ அது இப்போ திருப்பி மன்சூர் அலிகான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு. என்ன லியோ படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் உண்மையா லியோ 2 அப்டேட்டா என்ன ப்ரோ அது? லியோ அப்டேட்லாம் இல்லை ராஜா, ஜெயிலர் அப்டேட். ஜெயிலரா? மன்சூர் அலிகான் லியோவில் தானே ப்ரோ நடிச்சாரு, ஜெயிலரில் வந்து இல்லையே அவர். மன்சூர் ஜெயிலுக்கு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ். ஜெயிலுக்கு போக போறா? ரெண்டு நாளாக நீ ட்விட்டரே பார்க்கலையா? இல்லை ப்ரோ, அந்த பழக்கம்லாம் இல்லை ப்ரோ. என்ன அப்படின்னா, மன்சூர் ஒரு ப்ரைவேட்டான ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை வந்து கொஞ்சம் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். நீ சொன்ன பார்த்தியா லியோன்னு சொல்லிட்டு, லியோ படத்தில் த்ரிஷாவை என்னை நெருங்கவே விடல, நான் பழைய படம்லாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப் சீன் இந்த மாதிரியான சீன்லாம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை, பொத்தனாப்பில் காஷ்மீர் கூப்பிட்டு போயிட்டு பொத்தனாப்பில் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மன்சூர் பேசியிருந்தார். நியாயமா அது? அப்புறம் அவர் பேசின விஷயம் தப்பு தான், ஆனால் எப்பயும் பேசாமல் கலக்கலன்னு பேசியிருந்தாரு. ஆனால் அவர் குறிப்பிட்டு அந்த மாதிரி சொன்னது தவறான விஷயம். அவர் த்ரிஷாவை மட்டும் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் இவங்களையும் பேசியிருந்தார். வேறு மடோனா சவர்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா பாப்பாவை போட்டிருந்தாங்க, ஆனால் மடோனா பாப்பாவே தங்கச்சி ரோலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் வயசுக்கு அப்படி பேசுனது தவறான விஷயம், ஆனா அவர் எப்பயுமே கொஞ்சம் ஜோவையெல்லாம் பேசுவாரு அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பெருசா யாரும் அப்போதே கேர் பண்ணிக்கல. ஆனா இது ட்ரெண்டான விஷயம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஒரு கிளிப், அந்த வீடியோ கிளிப்பை பார்த்த த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டென்ஷன் ஆகி இவர் மாதிரியான ஒரு ஆள் கூட இதுக்கப்புறம் நான் ஸ்கிரீனை ஷேரே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஓ, பேசிக்கலாக காமெடியாக ஆரம்பிச்சு இது அப்படியே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஏன்னா அவர் யூஸ் பண்ணியிருந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பீப் போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு பலாத்காரம் ரீதியான வார்த்தைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இப்போ வரத்தே இல்லை படத்துலன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நான் அதுக்கு மாதிரி நடிச்சிருக்கேன், இப்போ பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு, இப்போ நான் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ஆதங்கத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பாட்டு எல்லாமே அவர் நல்லா ஃபேமஸாக தான் இருந்துச்சு. லோகேஷ் கண்டராஜ் அவரோட பாட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு வச்சுக்கேன். அப்போ அந்த கைதி படம் வந்தப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி விஷயத்தை இவர் பேச போய் அது அவருக்கு ஆப்போசிட்டாகவே திரும்பிடுச்சு. ஓ, இப்போ த்ரிஷா போட்ட ட்விட்டை வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜும் இந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு தான், ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜும் ட்விட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி ரொம்ப அருவறுக்கத்தக்க மனிதர் அப்படின்ற பொருள் படுற மாதிரி வந்து கார்த்திக் சுப்ராஜுமே ட்விட் போட்டு மன்சூர் அலிகானோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்த மனுஷன் இப்போ பாருங்க எல்லார் வாயிலும் உளுந்து எந்திரிச்சுக்கிருக்காரு. மேபி அவருக்கு இந்த டைம் கொஞ்சம் சரியில்லை போல பாவம். நல்ல ட்ரெண்டிங்ல இருந்த மனுஷன் இப்போ ஸ்டேட்டாக டெண்டுக்குள்ள போகிற அளவுக்கு ஆயிட்டாரு. இது இப்படியே போனது என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா எல்லா இடத்துலேருந்து தொடர்ச்சியாக கண்டனம் வந்து இந்த மீன்வயல் கேப்பில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு ஹெட்டாக இருக்காங்களே அந்த தேசிய மகளிர் ஆணையமும் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் மேலே தாமாக முன் வந்து சுமோட்டோவில் கேஸ் எடுத்திருக்கு. இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி என்ன இது பண்ணியிருக்காங்க. இதே டைமில் நடிகர் சங்கமும் மன்சூர் அலிகானுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் முன்னிலைன்ற மாதிரிலாம் சொல்லி நேற்று ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை வந்துருந்துச்சு. வடிவேல் சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்று கூடிட்டாங்கயா அப்படின்னு. இதே மாதிரி பல சங்கங்கள் வந்து அறிக்கை விடவோ மன்சூர் அலிகான் கொதிப்பாயிட்டார். இன்னைக்கு காலையில் ஒரு பிரஸ்மீட் கொடுத்து ஒரு 45 நிமிஷம் பேசு. பிரஸ்மீட்டா? ஆமாம், அவரா? அவரு. ஓகே, பேசிக்காக இப்போ கொடுப்பாரான்னு தெரில. இல்லை, நிறைய ஸ்டேஜ் பீஸில் பேச்சிருக்காரு, ஒரு சில இடத்துல பிரஸ்மீட்டும் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக ஒரு 2-3 days பிஃபோரும் ஒரு பிரஸ்மீட் கொடுத்துருந்தாரு. இந்த இஷ்யூ பெருசான உடனே ஒரு பிரஸ்மீட் கொடுத்துருந்தாரு. நான் அதை பொத்தம் பொதுவாக தான் சொன்னேன், யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தார். அது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக சேர்த்து உள்ளே ஆட் பண்ணியிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் கூட நடித்த ஹீரோயின்ஸ் ஒரு 100-150 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இந்த மாதிரி சீன்லாம் நடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய பொலிட்டிஷியனாக இருக்காங்கன்ற மாதிரி கதை இது. சரி, ஓகே, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க லைஃப் கேரியரில் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு, ஜஸ்ட் இது மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்ற மாதிரி அவர் காட்டுறாரு. அது தப்பான ஒரு நரேட்டிவ் தான் இருந்தாலும் அந்த இதில் அவர் பேசிட்டாரு. ஆனால் அதுக்கும் கண்டனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. அது இப்படி இவர் கூட நடிச்சதுனால்தான் இந்த மாதிரி அவங்க முன்னாடி வந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு சில பேர் கேள்வி கேட்கும். அந்த விஷயத்துலாமே நீ காலையில் பிரஸ் மீட்ல அவர் பேசியிருந்தார். ஓகே, பிரஸ் மீட்ல அது மட்டும் இல்லாமல் அரசியலுமே அவர் பேசியிருந்தார். அரசியலை பத்தியும்? ஆமா. சரி, ஓகே, இது எப்படி அவர் டிஃபெண்ட் பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு, இது எப்படி டிஃபெண்ட் பண்ணாரு அவரு? இப்போ இந்த திரைப்படம் அப்படின்னு எடுத்தாலே கால கொடுமையான விஷயம், காலகாலமா ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குளியல் அறை காட்சிகளும் சரி படுக்கையறு காட்சிகளும் சரி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி படத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான பாடல் இருக்கும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இருக்கும். அது இப்போ வர ஒரு சில டைரக்டர்ஸ் தான், இப்போ பாரஞ்சித் இவங்கள மாதிரி ஆளுங்களை வெற்றிமாறன் இவங்கள மாதிரி ஆளுங்க ஒரு சில பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நரேட்டிவ்லாம் மாற்றி இந்த மாதிரி பாட்டே இல்லைனாமல் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவாக போகிற மாதிரி. ஆமாம், இப்போ இதுக்கு முன்னாடி மிஷ்கின் படத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இருக்கும், ஆனால் சாங்கே இல்லாத படத்தையும் மிஷ்கின் எடுத்திருந்தார்.
ஓகேவா, அந்த மாதிரி ட்ரெண்டு மாறிடுச்சு. அந்த மாதிரி பழைய அந்த சாங்லாம் எதுவும் வைக்கிறதுல பெருசாக அந்த மாதிரி அந்த சீன்ஸ் மாதிரியோ இல்லை ரொம்ப கவர்ச்சியாக காட்டாமல் ரொம்ப லாயலாக ஒரு ஹீரோயினை காட்டி கொண்டு போகிற அளவுக்கான படம்லாம் வந்துருச்சு. ஆனாலும் ஒரு சில பேர் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரஜினியோட ஜெயிலர் படத்தில் காவாலை சாங் வந்துருச்சு. ஆமாம், யாருமே ரஜினியை பார்க்கல, தமிழகம் பார்த்துக்கிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் அந்த சாங்குக்காக தான் படத்துக்கே போகணுன்ற அளவுக்கு நம்ம ரிவ்யூவில் கூட ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். ஆமாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் இனி காலையில் ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, கற்பழிப்பு சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நாங்கள் என்ன சினிமாவில் கற்பழிப்பு பண்ண போகிறோம், அதான் இந்த ஆக்சுவலி இந்த வார்த்தை சென்சார் பண்ண வேண்டிய விஷயம் தான் அவர் சொன்னார்ன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த மாதிரி வந்து யாரும் அப்படி பண்ண போகிறது இல்லையே. மீரா ஜாஸ்மின் கூட நான் இந்த மாதிரி ஒரு சீன் நடிச்சிருக்கேன், அப்போது அவங்கள தூக்கி கட்டில் மேலே போகிற மாதிரி ஒரு சீன், டேரக்டர் கேமராமேன் எல்லாருமே சுற்றி தான் இருக்காங்க, அப்படி தூக்கி போடும் போது அவங்க ஸ்லிப் ஆகி விழுந்துறாங்க, அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நாங்கள் கேர் பண்ணி தான் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்னது தான் இந்த மாதிரி நிறைய சீன் வந்திருக்கு. இது யாரும் சினிமாலன்ற விஷயத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் இது பண்ண போகிறது கிடையாது. யூடியூப்ன்றதுக்காக அவங்க யூடியூப்காரங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்க கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயம் பேசுகிறாங்க பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வைரல் ஆகும்போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி வந்து யூடியூபையும் டிஃபெண்ட் பண்ணுற மீன் டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சமாளிக்கிறார். இருந்தாலும் அவர் பேசின விதம் தப்பு. ஆமாம், இன்டென்ஷனலாக அது பண்ணும்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்பிளனேஷன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 தமிழர்கள் கைது செய்யப்படுறாங்க. செம்மரம் கடத்த இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர போலீஸ் தமிழர்களை கைது பண்ணுது. அதாவது இது என்ன சம்மந்தமே இல்லாமல் அதை பேசியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சியில் இருந்தார், இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் அவங்க நின்று இருக்கார். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரோஜாக்கு வந்து முன்னணி நடிகையாக இருந்து இப்போது ஆந்திராவில் முக்கிய அமைச்சராக இருக்கிறவங்க நடிகை ரோஜா, அவங்களுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தார். இந்த மாதிரி 30 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் அவங்க சீக்கிரமாக விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சிருந்தார். இந்த த்ரிஷா மன்சூர் இதில் இந்த ஒரு மீனப்பில் அதையும் சேர்த்து அதை தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறார். தெலுங்குல அந்த ஒரு விஷயத்த ரோஜாக்காரு கிட்ட நான் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். தெலுங்குல பேசுறாரு அவரு? ஆமா, பரவாயில்ல, இங்கிலீஷ்லயும் பேசுறாரு. என்ன இங்கிலீஷ் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு மூணு தெலுங்குமே பேசுறாரு, பிச்சு வளர்த்துறாரு மனுஷன். ஆனா என்னதான் அவர் கஷ்டப்பட்டு சமாளிச்சாலும் அவர் சொல்ல வந்த விதம் ஆக்சுவலி அவர் சொன்ன விஷயம்ன்றது தப்பான விஷயம். அதை வெட்டி ஓட்டிட்டாங்களா அப்படி இப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி ஓட்டிட்டு இருந்தாலும் அவரே ஒரு சக ஆக்டரை பார்த்தோ ஆக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சீன் வைக்கணும்னு சொல்கிறதே தப்பான விஷயம். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளியலறை காட்சியும் படுக்கையறை காட்சியும் இருக்கணுமான்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கே பெருசாக இருக்கு. சென்சார் போர்டும் ஒரு சில இடத்துல அதை கண்டுக்கிறது, அதுக்கான தேவைகள் இப்போ இல்லை, அதுக்கான தேவைகள் இல்லை. கதையோட ஆடியன்ஸ் தான், மெச்சூர்ட் ஆடியன்ஸ் வந்தாச்சு, ஸ்க்ரீன் பிளே அந்த ரைட்டிங்கு ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸை பற்றி நம்ம பேசும்போது இன்னும் இப்போ தேட்டரில் ஆளுங்களை உட்கார வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சீன்ஸோ சாங்ஸோ வைக்கணுன்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அதை திரைப்படத்துறையும் முக்கியமாக அதை கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரியான கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயத்தெலாம் கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தெரியல. ஆனால் இந்த கேப்பில் மகளிர் ஆணையத்தை பெருசாக வந்து ஒரு பெரிய கூட்டு கொட்டுறாரு. என்ன அப்படின்னா குஷ்புக்கு டைரெக்டாக ஒரு சில கேள்வியெலாம் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா குஷ்புக்கு மட்டும் இல்லாமல் மகளிர் ஆணையத்துக்கும், இதுக்கு முன்னாடி ஹத்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு, அந்த பெண் குடும்பத்தாரும் கொல்லப்பட்டாங்க, இதுவும் அவங்களோட டெட் பாடி கூட ப்ராப்பராக அவங்க குடும்பத்தால் ஈம சடங்கு செய்ய முடியலன்ற மாதிரி விஷயத்தில் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அனிதா விஷயத்தில் நீட்டால் எல்லாமே இந்த ஒரு ப்ரெஸ்மீட்டில் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஹேட் ஸ்பீச்சாவோ இல்லை மற்றவங்களை பற்றினா ஒரு தப்பான போர்ட்ரேயல் போர்ட்ரையிலேயே பேசிக்கிட்டு இருக்க எப்படி சொல்லுது ஒரு ஹராஸ்மெண்ட் பேஸ் பண்ண கமெண்ட்டும் ஒரு இன்டர்வியூஸுமே கொடுத்துருக்க பைல்வானை பற்றியுமே பேசுறாரு. அவர் பழப்புக்காக தான் இதான் பேசுறாரு. அவருக்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் அதை பற்றிலாம் பேசியிருக்க போகிறதில்ல. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புலாம் இல்லைன்றதுனால தான் பைல்வான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல நடிகரோட அந்தரங்க விஷயம் சார்பாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியான விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. எல்லாத்தையும் ஒரே ப்ரெஸ் மீட்ல சொல்லிட்டு இது மட்டும் பேசுறத பார்த்தாம லோகேஷ் படத்தில் நடிச்சிருக்காருல்ல கஞ்சா போதை இந்த மாதிரி ரிலேட்டடும் பேசணும்ல, ட்ரக்ஸ் பற்றியும் பேசணும்ல. அப்போ அப்படி பேசிட்டு வர்றப்ப என்ன பேசுனா அதானிய குற்றம் சாட்டாரு. அதானியோட போர்ட்ல வந்து முத்ரா போர்ட்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு 21,000 டன் கொக்கைன் பறிமுதல் ஆச்சு. சரி, அது என்ன ஏது கேஸ், அதை பத்தி ஏன் இன்னும் தெரியல. இதே மாதிரி ஏர்போர்ட் இது
ஹார்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டீங்க, அதான் கிட்ட கொடுத்துட்டீங்க, எங்கேருந்து எவ்வளோ தங்கம் கடத்திட்டு வராங்கன்னே தெரியல, இதனால் நாட்டோட பொருளாதாரம் பின்னாடி போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயத்துமே பேசிட்டே வர அக்கறை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆமாம், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்குலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியில் இருந்தப்போ காங்கிரஸை பெருசாக எதிர்த்துட்டு இருந்தவர் இந்த வாட்டி 5 மாநில சட்டசபை தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா மிசோரம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மத்திய பிரதேஷ் இவங்களும் இந்த இடத்துல இந்த 5 ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்தது. இந்த 5 ஸ்டேட்லையுமே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி வந்து ஆணித்தரமாக அவர் சொல்கிறாரு. எதுக்காக பேச வந்துன்றதை தாண்டி எதையோ மனுஷன் பேசி ஃபில் பண்ணுறாரு அந்த இடத்துலாமே. குறிப்போ அந்த சந்தானம் படத்துல வந்து எதுக்காக வந்துன்றதை மறந்துட்டு நிஜ சமையல்காரனாவே மாறிட்டே ஏன்ற ஒரு காமெடி ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அவர் பேச வந்த விஷயம்ன்றது இதை டிஃபெண்ட் பண்ணணும், இல்லை நான் பண்ணது தப்பு தான் அப்படி ஒத்துருந்தா கூட ஓகே. பட் மேபி நான் பண்ணது தப்புன்னு சொல்லல, பேசின விதத்துல தப்பு இருக்கலாம், ஆனா நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், இது நான் பேசினது தப்பு இல்லை. ஆனா நடிகர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட விளக்கமே கேட்காம எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் நோட்டீஸில் ஒரு அறிக்கை கொடுத்தது தப்பான விஷயம், என்கிட்ட நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கணும், 21 நாள் டைம் கொடுத்து என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், எல்லாம் இது எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். நான் நாசருக்கு கால் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. கார்த்திக்கு கால் பண்ண, பூச்சிமுருகனுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இவங்களோட பேர்லேயும் வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி 4 மணி நேரம் நான் கெடு வைக்கிறேன், நீங்கள் கொடுத்தது 4 மணி நேரம் நான் நடிகர் சங்கத்துக்கு கெடு கொடுக்குறேன், டைம் தரேன் ஆ அவர் சொன்னா டைம் தரேன், நீங்கள் இந்த இதை வச்சு எனக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் இந்த விஷயத்தில் பேசுகிறாரு. சரி, என்ன நோட்டீஸ் அவருக்கு நடிகர் சங்கம் சார்பாக தரணும்? இல்லை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, இது ஏன் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். இப்போ நார்மலாக ஏதோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு சங்கமோனா யாராவது உறுப்பினர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓ, அது ஒரு முறை. ஆமாம், நேரில் ஆஜராகி எனக்கு விளக்கம் கொடுங்க, இல்லை கடிதம் வாயில் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த விளக்கம் போதுமானதாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இது விட்டு நீக்கிறதோ இல்லை மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தோ, ஒரு நார்மலான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லிட்ரலான ப்ரொசீஜர்னு வச்சுக்கேன். காலகாலமாக எல்லா சங்கமும் எல்லா கட்சியும் பண்ணுற அந்த வழிபட்டு. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் கேட்குறாரு. நான் ஆயுள் கால உறுப்பினர், அது எப்படி நீ எடுத்தவொடனே எனக்கு இது மாதிரி நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு நீ அறிக்கை விடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப ஹார்ஷாகவே கேட்குறாரு. அதே மாதிரி என்ன பேச விடு, உன் க்வெஸ்சன் தெனிக்காத அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னதான் இருந்தாலுமே ஒரு சக பெண்மணி, ஒரு பெண் நடிகை இல்ல துணை நடிகை அப்படின்ற இருந்தாலும் யார பத்தியுமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அவர் கொடுத்துருக்கூட தவறான நிச்சயமா. அது இல்லாமல் இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயத்தையும் அவர் கோட் பண்ணுறாரு. ஏற்கனவே எஸ்வி சேகர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே போஸ்ட்டுக்கு போனோன்னா ஒரு சில விஷயம்லாம் பண்ணுன்ற மாதிரி பேசி அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் ஆச்சு. அந்த விஷயத்தையுமே இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. ஆனால் எஸ்வி சேகர்ன்ற பேரை பாயிண்ட் அவுட் பண்ணல அவர். ஒருத்தர் பேசியிருந்தார் அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு மறைமுகமாக குஷ்புவை ட்ரிகர் பண்ணுறாரு அவர். புரியுது. இந்த மாதிரி மகளிராணியம் வந்ததுக்கு மகளிராணியத்துக்கு தான் பெருசாக பேசின மாதிரி இருந்துச்சு தவிர இவர் நான் பண்ணது தப்பு, திரிஷா நான் அப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. ஒரு சக நடிகையாக பேசினா இந்த மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த மாதிரி சீன்ஸாக இருந்தாலுமே அப்போ யாரும் அந்த மாதிரிலாம் யாரும் ரியாலிட்டியாக பண்ண போகிறது இல்லைல்ல, ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும் தானே. அப்படி இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவங்க இப்படி ஒரு இது பண்ணது தப்பான விஷயம் சொல்ல போனால் நான் தான் திரிஷா மாதிரி டிஃபேமேஷன் போடணும்னு சொல்லிட்டு இது ஒரு இதையும் திருப்பி விட்டார், ஆப்போசிட்ல திருப்பி விட்டார். என்னை பத்தி இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உண்மையா நான் அந்த மாதிரி பேசியிருக்கேன், ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னா மகளிராணி, எங்க வீட்டுலயே ஒரு மகளிராணியம் இருக்கு, பூரி கட்டையிலேயே மண்டல அடிப்பாங்கன்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவ்வளவு கான்சியஸா இருக்கிற மனுஷன் ஒரு பொது வெளியில பேசும்போது ஒரு மிக ஒரு முக்கிய முன்னணி நடிகையை பத்தி பேசியிருக்க வேண்டியது தேவையில்லாத ஒரு விஷயம் தான், அவரை தவிர்த்து இருக்கலாம். ஆனால் எப்பயும் போல் அவர் ஜாலிக்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது யூடியூப்காரங்க கண்டென்ட் ஆகினாங்களா இல்லை வெட்டி ஓட்டினாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கேப்பில் இதே மாதிரி கன்சிக்யூட்டிவாக என்னென்ன இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சா பெட்டராக தான் இருக்கும். அதாங்க, இப்போ வந்து நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சு ஃபீடு ஃபுல்லாக அதுதான் வந்துட்டு இருந்த வேலையில் இப்போ மன்சூர் அலிகான் வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வி ப்ரோ கிட்ட கேட்டோம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு, உங்களுக்குமே இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நாதாஸ் மீடியா பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேரும். ரொம்ப நன்றி ஆர்வி ப்ரோ, நீங்கள் சொன்னதுனால எனக்கு 4 விஷயம் தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றிப்பா.